ഭൂം തദ്ദുരക്ഷായ വിദ്മഗേ ഭഗരദുണ്ടായ ധീമഗേ തന്നോ ദന്തി പ്രശോദയ ഭൂവും ആദിത്യായ ശ്രോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜ யோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. இரவு 10:45 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் உத்திராடம். மாலை 3:08 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக சீரிஷம் திருவாதிரை. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7 விதி எண் 4 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது இந்த உலகத்தில் அடுத்தவங்களை நம்புகிறோம் அப்படிங்கிறத விட ஆன்மீகத்தை நம்பி அதன் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடியது, தெளிவு கிடைக்கக்கூடியது, எந்த விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய தகுதிகள் மிகுதியாகிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். ராசி அதிபதி சுக்கர பகவான் கலஸ்தர காரகராக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஷ்டமாதிபதி சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில், உறவு வகையில், உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாகாவ ராயினும் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலிங்கேஸ்வரர். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மறு மலர்ச்சியும் மலரக்கூடிய மகத்தான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும். குடும்பாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடிவாதமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சர்ப தேவதை. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வருமானங்கள் பண வருமானங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் அமையும். பொதுவாகவே நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாக்கு தவறாமையை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரி அம்மன். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும்
மதிப்பு மிகுதியாக கூடிய மகத்தான நாள். அக்கம் பக்கத்துல உங்களுக்கான மதிப்பு மிகுதியாகும். சொந்த பந்தங்கள்ல உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படும். இருக்கிற ஏரியாவில உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதிகளும் பெருமைகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவன லிங்கேஸ்வரர். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்ப கதவுகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான நாள். ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க உயர் அதிகாரியுடைய பாராட்டுதல்களை சந்திக்க முடியும். முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு முன்னுக்கு வரக்கூடிய தகுதி இருந்துருவீங்களே, அந்த தகுதி தெரியாமல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான நுணுக்கமான நல்ல விஷயங்களை அதிர்ஷ்டகரமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும். மூன்றாம் இடத்துல வந்து மூன்றாம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான சூழல்களும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால முகவரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகப்பெருமான். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். வியாபார ரீதியான வகையில் வந்து வெகுமதியோடு கூடிய வருமானங்களும் அதற்கு மேலான தகுதிகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் எந்தெந்த கோயிலில் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டீங்களோ, எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சிங்களோ, அந்த வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்களும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னை அபிராமியின் ஸ்லோகம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகப்பெருமான். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். அதாவது சொந்த பந்தம் உறவு சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். தன்னுடைய உறவு தன்னுடைய நட்பு அப்படிங்கிறத விட அந்நிய இனத்தவர் மூலமாக அந்நிய மதத்தவர் மூலமாக அயல் நாடு சம்பந்தப்பட்ட நட்புகள் மூலமாக மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடியது. ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அமைவது இந்த மாதிரியான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி குரு பகவானும் அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பருவ வயதில் உருவத்தை பார்த்து காதல் பண்ணக்கூடிய லீலைகள் அதிகரிக்கும். உங்களுடைய காதல் உண்மையான காதலா, அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையான காதலா என்ற விஷயத்தை சூட்சுமத்தை புரிய வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மை தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். நெஞ்சு கிணைய நேயர்களே, இன்றைய தின பலன் நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது
உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் கிடைக்காதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.